ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோடியோ ரைடர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் பைக்ஸ் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு சூப்பர் பைக்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் நம்மளுக்கு இங்கே செகண்ட் ஹேண்டில் கிடைக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு புதுசு மாதிரி இருக்குது. இந்த கிளிப்பை ஜஸ்ட் ஒரு மாண்டேஜில் பார்த்துட்டு வாங்க. நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டில இருந்து அட்வென்ச்சர் சீரிஸ். ஸோ போன வருஷம் தான் அந்த வண்டியை உங்களுக்கு மார்க்கெட்டில் லான்ச் ஆச்சு. ஸோ நம்ம கிட்ட இப்போ கரண்டாக அந்த வண்டி ஸ்டாக் இருக்கு. ஒரு வண்டியில் ரெண்டு வண்டி கரெக்டாக ஸ்டாக் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நீங்கள் ஃபிட்டிங் ஷாப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு சைட் பாக்ஸ் இருக்கு, பேனியர்ஸ் இருக்கு. பேனியர்ஸ் வந்து பிராண்டோடது சூப்பர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வண்டியை போய் தெரிஞ்சவங்க தெரிஞ்சிருக்கும். சாண்டா காஸ்ட்லி பேனியர்ஸ் இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வந்து இந்த மேட் டாக்ன்ற பிராண்டில் போட்டுருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபாக் லேம்ப். அதனால வயசுலேயே வர ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அப்புறம் அட்வென்ச்சர் ஓட்டுறாருன்னு நிறைய ஜிபிஎஸ் மூண்ட்டு அது வந்து போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு க்ளீன் கண்டிஷன் வண்டி. நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது வண்டியிலேருந்து நியர்லி 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1,10,000 ரூபாய் ரேட்டு கம்மியாக வரும். இது ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? லாஸ்ட் இயர் மாடல் தான் 1,88,000 ரூபா தான் வண்டி போட் பண்ணுறோம். உங்களுக்கு நியூ வெஹிக்கிளும் போயிட்டீங்கன்னா 285-288 உங்களுக்கு கரண்ட் ரேட்டு வருது. உங்களுக்கு நியர்லி 1 லாக் கம்மியாகும். அது ப்ளஸ் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. யாரும் நான் சொன்ன ரேட்டு கொடுக்க போகிறதில்ல, அதுலேயும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நியூ வெஹிக்கிள் வாங்குறவங்க கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள், இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா யமஹால வந்து MT-15 இருக்குது. ஸோ MT-15 பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வண்டி கரண்டாக ஸ்டாக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது இதெல்லாம் 21 மாடல், 21 பிளாக், 21 இருக்குது. கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 கலர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. பிளாக்கு, க்ரே, அப்புறம் ப்ளூ, லேட்டஸ்ட் ப்ளூ இருக்குது உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக சொல்லியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு வண்டி வேணும்னு கால் பண்ணுவேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1,38,000 ரூபாய்க்கு வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எண்டிங் பார்த்தீங்கன்னா 1,68-22 மாடல் வரைக்கும் உங்களுக்கு வண்டி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேரிடுவாங்க. ஒரு 5-6 வெஹிக்கிள்ஸ் கரண்ட்டாக அந்த டிசம்பர் மந்த் உங்களுக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா R1 5. ஸோ R1 5 நார்மலாகவே எப்பவுமே டிமாண்ட் இருக்கும். ஸோ V3 V4 அப்புறம் உங்களுக்கு V4 M, அப்புறம் நம்மகிட்ட V2 இருக்குது, அப்புறம் S இருக்குது. எல்லா ஜென்ரேஷனும் இருக்குது R1 5ல. R1 5 S ஃபஸ்ட் ஜென்ரேஷன், R1 5 V2 செகண்ட் ஜென்ரேஷன் இருக்குது, V3 இருக்குது, V4 இருக்குது, V4 M ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. சார் அது எம் ஸ்டாக்கில் V4 வரைக்கும் இருக்குது ஸ்டாக்கு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 16 மாடல்லேருந்து ஒரு வேரியண்ட்க்கு ஏற்ற மாதிரி வரும். 22 மாடல் வரைக்கும் கரண்ட்டாக ஸ்டாக் இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கமெண்ட்லேயே உங்கள் நம்பரை பின் பண்ணிடுவாங்க, என்னோடய நம்பரை. நீங்கள் ஏதாவது பைக்கோட டீட்டெயில் தேவைப்படுதுனா எனக்கு கால் பண்ணுங்கள், சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த செக்மெண்ட் போயிருக்கோம். அது டாமினார். நிறைய பேர் டூரிங் லாங் ட்ரைவ் போகிறீங்க, அஃபோர்டபுளாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் கம்மியான பவர் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி வண்டியை சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் இருக்க வண்டி பாருங்கள், பார்த்திங்கனாலும் தெரியும் அது ஏகப்பட்ட டாக் சீரிஸ் இருக்கும். அந்த வண்டியில் உங்களுக்கு டாக் சீரிஸ்க்கே அந்த வண்டி வாங்கலாம். லாஸ்ட் இயர் மாடலுக்கு வரும் 1,88,000 ரூபா தான் வண்டி ரேட்டே கோட் பண்ணுறோம் உங்களுக்கு போன வருஷம் வண்டி. நெக்ஸ்ட் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாமினார் 250 மைலேஜ் வேணுன்ற சூஸ் பண்ணலாம். அவங்க 3 வண்டி லைனாக இருக்குது உங்களுக்கு, ரெட்டு, பிளாக்கு, 3 வெஹிக்கிள். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1,50,000 வெறும் 1,15,000 ரூபாயில் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டாமினார் 400. இதுவுமே லேட்டஸ்ட், எல்லாமே யூஜி டைப் லேட்டஸ்ட் வண்டி உங்களுக்கு, எதுவுமே ஓல்டு கிடையாது. 158-158 இந்த பட்ஜெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு RC390 ஓல்டு ஷேப். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்க வண்டி, நம்மகிட்ட கரண்ட்டாக ஸ்டாக் இருக்குது, ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனில் இருக்குது. 21 மாடல். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா RC390 Gen 2 மாடல், அடுத்த வருஷன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோடு வரும் உங்களுக்கு, ஃபீச்சர்ஸில் குறையே இருக்காது. இந்த வருஷம் வண்டி 2023 TFT டிஸ்பிளேயோடு வர வண்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ எதுவும் ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட்டு RC390 ஓல்டு மாடல் உங்களுக்கு, 18 மாடல், 188 தரும். எக்ஸ்பல்ஸ் 200 இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஹண்டர் இருக்குது. உங்களுக்கு 22 தான் லான்ச், லாஸ்ட் இயர் தான் லான்ச் நினைக்கிறேன். ஸோ ஹண்டர் ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட. அப்புறம் பல்சர்லேருந்து N250 இருக்குது. N250 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேர் தான், தெரிஞ்சு செகண்ட்ஸில் அவ்வளோ இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு ப்ராப்பராக. ஆனால் உங்களுக்கு N250 நம்மகிட்ட சேல்ஸ் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் இயர் மாடல் தான், லாஸ்ட் இயரே கம்பெனி லான்ச் பண்ண வண்டி தான் இது.
பாருங்க. எல்லாமே உங்களுக்கு டியூப் இருக்கும். அப்புறம் டியூப்போடைய நியூ ஷேப்பு 125 ஓல்டு ஷேப் கேட்டிருந்தீங்கன்னா ஓல்டு ஷேப் இருக்குது. டியூப் கீழே ஃபஸ்ட் வருஷம் இந்த மாடல் ஷார்டின் மாடல் டியூப் 200 கேட்டிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேப் இருக்குது பிஎஸ் போல். அப்புறம் உங்களுக்கு 200 அப்படியே இருக்கும் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் பல்சர் 180F இது ரொம்ப லிமிடெட் எடிஷனு. 220 மாதிரி வரும், ஆனால் 180 இது அது ஸ்டாக் இருக்குது. அப்பாச்சி 200 வந்து ரெண்டு வண்டி ஸ்டாக் இருக்குது. அப்புறம் ஓல்டு அந்த இருக்குது, தண்டர் போர்ட் இருக்குது, ஆர்ஃபை, அப்புறம் ஆக்டிவா என்எஸ் ஓல்டு என்எஸ், அப்புறம் உங்களுக்கு பிக்சரு எஃபிசெட் இந்த மாதிரி வண்டிலாம் இருக்குது. எஃபிசெட்லேயே உங்களுக்கு 150cc இருக்குது. அப்புறம் எஃபிசெட்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் வெர்ஷன் இருக்குது, தேர்ட் வெர்ஷன் இருக்கு. கீழே கிளாசிக் இருக்குது. ஜாவாலாம் உங்களுக்கு வந்து 30,000 போட் பண்ணுறோம். 20 மாடல் டாப் வேரியன்ட்டு அப்புறம் 30,000 கட்டி நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். அதெல்லாம் 14,000. நெக்ஸ்ட் உங்களுக்கு R5 V3 V2 வெறும் 52,000 ரூபாய்க்கு V2 இருக்குது. அதையும் கம்மி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் இருக்குது. கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா ஓல்டு இன்ஜின் உங்களுக்கு 2020 மாடல் டாப் வேரியன்ட்டு. டாப் வேரியன்ட்னால உங்களுக்கு அலாய்வீல், டியூப்லெஸ் டயர்ஸு, டபுள் டிஸ்க் பிரேக் வரும், டபுள் ஏபிஎஸ் வரும். அந்த உங்களுக்கு இந்த வண்டியில் 10,000 ரூபாய் ரெட்யூஸ்டர் எக்ஸாஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இஸ் 20 மாடல் ஒரே ஓனர்ஷிப் வண்டி. இதோட கிரே வந்து ஷைனிங் கிரே வரும் அந்த வண்டியில். ஸோ இந்த வண்டி கொஞ்சம் லிமிடெட் மாடல் தான், எதுவுமே ஸ்டாக் இருக்குது. அப்புறம் நார்மல் ஸ்டாண்டர்ட் அந்த நார்மல் பிளாக் கலர் எப்பவுமே கிளாசிக்கில் வர பிளாக் கலர் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. PS4 வண்டி இது கார்பரேட் வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தண்டர்போல்ட் 350X இருக்குது. அப்புறம் உங்களுக்கு கிளாசிக்கில் 500 இருக்குது. நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண 500 இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அலாய்வீல், டியூப்லெஸ் டயர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து எஃப்ஐலேருந்து கார்பெட்டர் கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்இடி லேம்ப்ஸு, காஸ்ட்லியான நிறைய எல்இடிஸ் வர எக்ஸாஸ்ட் போட்டுருக்காங்க. இந்தமாதிரி நிறைய எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ எக்ஸாஸ்ட் பென் பைப் போட்டுருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, சீட்டு நிறைய பண்ணியிருக்காங்க, சைடாக பாக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டியர் இருக்குது. 2020 லான்ச் ஆன மீட்டியர் இருக்குது, லான்ச் வேரியன்ட் உங்களுக்கு வித் கூகுள் நேவிகேஷன் மீட்டரோட இருக்குது. ஸோ இந்த மீட்டரு நியர்லி 4,000 5,000 நினைக்கிறேன் மீட்டர். ஸோ நிறைய வண்டியில் வராது, நம்ம மீட்டர் வண்டியில் இருக்குது. அவுட்லுக் எல்லாமே க்ளீனாக இருக்கும். மேட் ஃபினிஷு, இது மிட் வேரியன்ட், ஸ்டெல்லார் வேரியன்ட் பண்ணுவாங்க. 180,000 ஃபோட் பண்ணுவோம். ஸோ இது இன்ட்ரெஸ்டாக இருந்தாலுமே எனக்கு பாருங்கள். ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 இது ஒரு மாதிரி க்ரீன் கிரே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் கலர். இது ஸோ இது சிக்னல்ஸ் எடிஷன். இது ஒரு லிமிடெட் எடிஷன் வண்டி, டபுள் டிஸ்க் வித் டபுள் ஏபிஎஸ் சொல்லணும். இது லேட்டஸ்ட்டு வண்டி, ஜேசி டிசிஜன் ரீபார்ன் வாங்கினேன். 13,000 கிலோமீட்டர் கிட்ட தான் ஓடி இருக்கும், அது கரெக்டாக தெரியல. அது அதுக்குள்ளே தான் வண்டி ஓடி இருக்கும். ஸோ லோ கிலோமீட்டரு போன வருஷம் வண்டி தான். ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். ஒரு டீலர்ஸுக்குமே கால் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சீரிஸ் போயிடலாம். ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் சீரிஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு KTM RC 200 2017 மாடல் BS4 வண்டி, ஒயிட் கலர் வெஹிக்கிள். இதோடைய டீட்டெயில்ஸ்க்குமே எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனான்ஸுமே அவைலபிள் இருந்த வண்டிக்கு சென்னை மட்டும் தான் லோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு RR 310 இருக்குது. ஒரு கரண்ட்டாக ஒரு 3 வண்டி ஸ்டாக் இருக்குது. ஸோ ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா 148 ஸ்டார்டிங் இருக்கும். 2018 மாடல் இருக்கும், 19 இருக்கும், சாரி 18 20 மாடல் பார்த்தீங்கன்னா 192 இருக்குது. அப்புறம் இது உங்களுக்கு 20 TFT டிஸ்பிளே வரும் உங்களுக்கு. ஸோ ரைட் மோட்ஸ் அது வேணும் வரும். 18 வந்து வராது உங்களுக்கு. ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. மினிமம் 50 கட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு லைனாக 4 வண்டி இருக்குது. அப்படியே காட்டுவாங்க பாருங்க. நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்செப்டார் 650. கலர்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆரஞ்சு கிரஷ்ஷு, ஃபஸ்ட்டு வந்த கலர். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் பிளாக். நெக்ஸ்ட் இருக்க வண்டி இது வந்து காஸ்ட்லி வேரியன்ட், இருக்கிறதுலே காஸ்ட்லி வேரியன்ட். இன்டர்செப்டார்லேயே Mark 2 குரோம்னுவாங்க. ரெட் வித் பிளாக், ரெட் வித் குரோம் ஃபினிஷில் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி வேரியன்ட்டு உங்களுக்கு, அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள் நியர்லி 390 395 வரும் எக்ஸாக்டாக வண்டி. இப்போ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 280. ஸோ ஒரு 1 lakh மேலே வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு வண்டியில். வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். 21 மாடல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டி.
ஸோ எடுத்து அப்படியே ரெடி டு ரைட் பண்ணுற கண்டிஷன் வண்டி இருக்குது. டயர்ஸ்லாம் வெஹிக்கிளோட டயர்ஸ் தான் சாஃப்ட் டயர்ஸு. ஸோ நெக்ஸ்ட் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா அதில் நிறையவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000+ ஆக்சரேஸ் இருக்கும், 40,000 மேலே ஆக்சரேஸ் இருக்கும் அந்த வண்டியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலாய் வீல் டியூப்லெஸ் டயர்ஸ். நீங்கள் டியூப்லெஸ் டயர்ஸை பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரீசெண்டாக தான் மாற்றிருக்காங்க, தெரிஞ்சு 95% பேட்டர்ன் இருக்குது, அப்படியே புதுசாக இருக்குது. அலாய் வீல் போட்டிருக்காங்க, அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்ப்ஸ் போட்டிருக்காங்க, அதுவே உங்களுக்கு மல்டி கலர் ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. எல்லா ஒயிட் அப் மூணு கலர் ட்ரை கலர் ஃபாக் லேம்ப்ஸு, அப்புறம் உங்களுக்கு கிராஷ் கார்ட்ஸு, சம் கார்டு, அப்புறம் அந்த ரேடியேட்டர் கார்டு, அப்புறம் மொபைல் ஹோல்டரு, அப்புறம் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது, இது ஒரு கஸ்டம் மேடு எக்ஸாஸ்ட்டு. ரொம்பவே நாய்ஸ் நல்லாயிருக்கு, ரொம்ப லவுடாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. பில்லியன் ரெஸ்ட்டு, அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அதார் லைட்ஸ், இதுமாதிரி சின்ன சின்ன ஃபிட்டிங்ஸே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபிட்டிங்ஸ் வருது மொபைல் ஹோல்டரு. அப்புறம் சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரியோட லெதர் சீட் கவர்ஸ் போட்டுருக்காங்க உங்களுக்கு. இன்னும் நீங்கள் ஃபிட்டிங்ஸ் யாரும் செக் பண்ணாலே உங்களுக்கு ஏகப்பட்ட உங்களுக்கு வேல்யூ போகிற மணியாக இருக்கும் அந்த வண்டி வாங்குறீங்கன்னா. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃபிட்டிங்ஸ் இருக்கும், லாங் ட்ரைவ் போகிறவங்க அப்படியே எடுத்து அப்படியே ஓடலாம். 19,000 kilometers 19,000 kilometers தான் வண்டியே. இதோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? 2,60,000 rupees கொடுப்பாங்க. 260 தான் வெயிட்டிங் ரேட்டே கொட் பண்ணுறோம். இன்டர்ஸ்டாக நான் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டிலேருந்து இன்டர்செப்டர் ரெட் அண்ட் பிளாக் 19 model, ரொம்பவே க்ளீன் கண்டிஷன், 14,000 kilometers தான் ஓடி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டி. ஸோ இது இன்டர்ஸ்டாக அதான் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஆரஞ்சு பிளஸ் ஒரே ஓனர், 10,000 kilometers ஓடி இருக்கும், 2,30,000 rupees வண்டி ரேட்டு, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ இது இன்ட்ரெஸ்டாக வந்து பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டுலேருந்து 40 GT 650 இருக்கும். ஸோ GT 650 அப்படியே காட்டுவாங்க பாருங்கள் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கலர் ஒயிட் இருக்குது, ஸோ ஒயிட் அண்ட் பிளாக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறு கலர் தான், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ப்ளூ அண்ட் பிளாக்கு. நெக்ஸ்ட்டு பிளாக் கோல்டு, பிளாக் வித் கோல்டு ஸ்ட்ரைப்ஸ் வரும். நெக்ஸ்ட் இருக்கிறது க்ரோம் பிளாக், எல்லோரும் நிறைய பேர் ஃபேவரட்டாக வாங்குது, நிறைய பேர் என்கொயரி வர கலரே இந்த கலர் தான், க்ரோம் பிளாக் தான். ஸோ க்ரோம் பிளாக்ல கரண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3 வண்டி இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக இந்த வண்டியை காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 3-4 months வண்டி தான், எக்ஸாக்டாக தெரியல, த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் கரெக்டாக வண்டி. இந்த வருஷம் வண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், 2,000 kilometers ஓடி இருக்கும். உங்களுக்கு இந்த இதெல்லாமே தெரியும், இந்த ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே இப்போ கரண்ட்டாக வந்தது, ஹெட்லாம்ப்ஸு, அப்புறம் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸு, அப்புறம் ஸ்விட்சஸ் எல்லாம் எல்லாமே மாறும் உங்களுக்கு. டயர்ஸ்லாம் வெட ஸ்பீன் டயர்ஸ் வரும் உங்களுக்கு, நார்மல் சேட் இல்லாமல் சாஃப்டி டயர்ஸ் டயர்ஸ் வரும். ஸோ இந்த வண்டியும் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு. இப்போ ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா காமனாக சொல்லிடுறேன், ஏன்னா எக்ஸாக்ட் ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு ப்ரைசிங் இருக்கும், நீங்கள் ஒரு சில வண்டி நேரில் கேட்குற மாதிரி இருக்கும். ப்ரைசிங் ஸ்டார்டிங் 3 lakh 10,000 வந்து 3,68,000 வரைக்கும் வண்டி ஸ்டாக்ல இருக்கு உங்களுக்கு. ஒவ்வொரு கலரு, ஒவ்வொரு மாடலு, வேரியண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஒவ்வொரு ரேட்ல வர வண்டி. இப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எதையுமே நீங்கள் வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது, எல்லாமே எடுத்து அப்படியே ஓடுற மாதிரி இருக்க வண்டி தான், ரிலேட்டிவ் டிரைவ் வண்டி தான். நிறைய வண்டி வாரண்டியில் இருக்குது, 9 days இருக்குது, 6 வண்டியில் 5 வண்டி வாரண்டியில் இருக்கும் அந்த வண்டிங்களில். ஸோ இந்த வண்டி இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நியூ எடுத்து வாங்குறதுக்கும் இருக்கும், உங்களுக்கு நல்லா சேவ் பண்ணலாம், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டி உங்களுக்கு. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக எதுக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ ஒரே மாடலில் 2-3 bikes இருக்குது. ஸோ எந்த பைக்ஸுக்கு எந்த ப்ரைஸுன்றது வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்மளுக்கு காட்ட முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக விசாரிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.